ஹலோ வணக்கம், பாலாஜி பேசுகிறேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக பார்க்க போனால், இன்னைக்கு சண்டே, ஒரு எல்லாரும் பண்ணக்கூடிய ஒர்க்கு, ஒரு க்ரியேட்டிவான 3D பெயிண்டிங். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற வியூ பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு வியூ. ஸோ நான் இன்னைக்கு ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் அதை எப்படி பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து சாதாரணமாக ஒரு டிவியில் பார்க்கும்போது சாதமாக தெரியும், ஆனால் சூப்பராக இருக்கும். இதே கிட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அந்த கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒர்க்கு. நேரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு இவ்வளோதான் இருக்கும். இதே நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அது கேமரில் எடுக்கும்போது அந்த முப்பரையும் கோணும் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இன்னும் சூப்பராக வந்து நம்ம கேமரில் எடுத்து அது பார்க்கும்போது இன்னும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து எப்படி நான் உங்களுக்கு பெருசாக நம்ம ஒரு வாலில் பண்ணுற போகிறோம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க்கு. நம்ம வந்து நம்ம இதை சாதாரணமாக ஒரு இப்போ கிளாஸ் எடுத்து கையில் பார்க்கும்போது வந்து சாதாரணமாக 2D தான் தெரியும். அந்த ஒர்க்கு 2D தான் இருக்கும். ஸோ அதை கன்வெர்ட்டாக பண்ணும்போது தான் 3D. ஸோ சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம பார்க்குறோம், ஜஸ்ட் அது 2D பார்க்குறோம். அது 3D ஒரு டிவியாக நம்ம பார்க்கும்போது 3D வியூ, எந்த வியூ வேணும் பார்க்கலாம். அந்த கண்களால் பார்க்கும்போது தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இல்லை நான் நார்மலாக பார்க்கும்போது ஸ்டில் அது ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ மாதிரி இருக்குது அப்படின்றோம். அது அழகாக வந்து நம்ம 3D கொண்டு வரதுக்கு அந்த ஷேடோட பக்காவாக அது கொண்டு வரணும். பட் வந்து அங்கே இருக்கிற ஷேடோ வந்து என்னடா சூப்பராக பண்ணிக்கிறாங்க, அது வந்து நம்ம நம்ம ஆர்டிஸ்ட் பண்ணுறது தான், அந்த ஷேடோ டெப்த் எல்லாம் கொண்டு வரது தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இப்போ இந்த பையன் அந்த வியூ ரசிக்கும் போது எலிபெண்ட் அதை உடச்சி வெளியே வர மாதிரி. ஸோ அதை எப்படி பண்ணுறது, அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த பிளானிங் கரெக்டாக இருக்கணும். ஷேடோ எப்படி பண்ணுறோம், டெப்த்து, ஃப்ரேமு, அந்த ஒர்க் அது எப்படி, அந்த பிளானிங் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி இந்த கான்செப்ட். ஸோ ஸ்டில்லாக வந்து நம்ம கன்வெர்ட்டர் 3D கொண்டு போகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஸோ அந்த பிளானிங் கரெக்டாக இருக்கும், 2D 3D. ஸோ அந்த கன்வெர்ட் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஒர்க்காக இருந்தாலும் சாதாரண பண்ணலாம். சாதாரணமாக 2D அனிமேஷன் இருந்தால் வாக்கிங் சைக்கிள் அந்த மாதிரின்றது 2D போயிடும், 3D இருந்தால் 3D அனிமேஷனில் போயிடும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள். நம்ம அந்த 3D வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரி, யாரும் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து இந்த ஒரு இன்னைக்கு வந்து ஒரு கேமரா மூலயமா வீடியோவில் போட்டு நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. என்னென்னா அது ஒரு அற்புதமான ஒர்க்கு. ஸோ வாலில் அந்த எந்த ஒரு ஃப்ரேமும் எதுவுமே வந்து ரீஃபர்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் எல்லாமே மேனுவல் ஒர்க்கு, மேனுவல் கையால் பண்ணுற ஒர்க்கு தான் 3D ஒர்க்கு. அதே மாதிரி நம்ம தரையிலையும் பண்ணுவாங்க 3D ஒர்க்கு, தரையிலையும். அது வந்து ஒரு கிரியேட்டிவான ஒர்க்கு. சாக் பீஸ்லாம் வச்சு பண்ணுவாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பார்க்குற முப்பரையும் கோணும், நம்ம பார்க்குற வியூ தான். அந்த பார்க்குற கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக அதை கொண்டு வரலாம். என்ன நம்ம கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்குது அது அந்த ஒரு வியூ. இதே நம்ம இதே டிவிலேயோ இல்லை ஒரு சினிமாலேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ பார்க்கும்போது அந்த ஒரு கோணம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நான் வேறு மாதிரி வித்தியாசமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நன்றி.